வணக்கம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை கொண்டாடும் போது என்னென்ன விஷயங்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நவராத்திரி விழா ஆரம்பித்து சிறப்பாக கொண்டாடப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. இந்த நவராத்திரி பூஜையோட 9வது நாளாக சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடப்படுது. தொழில் செய்கிற இடத்துல இருக்கிற ஆயுதங்களுக்கு பூஜை செய்கிறது ஆயுத பூஜைன்னும், வீட்டில் இருக்கிற வீட்டில் பயன்படுத்துகிற பொருட்கள் அனைத்திற்கும் பூஜை செய்கிறது சரஸ்வதி பூஜைன்னு சொல்லப்படுது. இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படிக்கிற புத்தகங்களையும் வச்சு நம்ம பூஜை செய்கிறோம். சரஸ்வதி பூஜையின் போது முப்பெரும் தேவிகளை கும்பிடும்போது வலிமை, செல்வம், கல்வி ஆகிய மூன்றையும் பெற்றிட முடியும். உடல் வலிமையை வெளிப்படுத்தும் சக்தியாக துர்கா தேவியையும், வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளத்தை நல்கக்கூடியவங்களா ஸ்ரீ மகாலட்சுமியையும், அறிவையும் ஆற்றலையும் தரக்கூடிய கல்வியின் தேவதையாக சரஸ்வதி தேவியையும் வழிபடுறோம். நவராத்திரி எப்போ பார்த்தீங்கன்னா, முதல் 3 நாட்கள் துர்கையையும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமிக்கும், அதனைத் தொடர்ந்து வரும் 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் உரிய தினங்கள். இந்த 9 நாட்களுக்கு பிறகு 10வது நாள் 3 தேவியரும் பராசக்தியாக எழுந்தருளி மகிஷாசுர அசுரனை வதம் செய்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டு வருது. இதைத்தான் நம்ம விஜயதசமியாக கொண்டாடிட்டு வரோம். ஆயுத பூஜைக்கு மறுநாள் விஜயதசமி அன்று புதிதாக தொழில் தொடங்குறவங்க அன்றைய தினம் தொடங்கினாங்க அப்படின்னா, அந்த வருடம் முழுவதும் அவர்களின் தொழில் சிறப்புடன் நடந்து செல்வ வளமும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். அவ்வாறு தொழில் செய்யும் இடங்களில் இருக்கிற பொருட்களுக்கு அன்றைய தினம் பூஜைகள் செய்யணும். ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பொருட்களை தண்ணீரில் கழுவிட்டு அவற்றுக்கு பால் மற்றும் தண்ணீர் சேர்த்து அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறமா சந்தனம் குங்கும போட்டு வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தொழில் செய்கிற இடத்த சுத்தம் செஞ்சு அலங்காரம் செஞ்சு வாழை இலை போட்டு படையலிட்டு ஆயுதங்களை அவ்விடத்தில் வைத்து தீபம் ஏற்றி பூஜை செய்யணும். பூஜை செய்கிறதுக்கு ஏற்ற தேதி நேரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை அக்டோபர் 23 திங்கட்கிழமையும், விஜயதசமி விழா அக்டோபர் 24 செவ்வாய்க்கிழமையும் கொண்டாடப்பட இருக்கு. ஆயுதங்களுக்கு பூஜை செய்வதற்கு முகூர்த்த நேரமாக அக்டோபர் 23 பகல் 2:18 முதல் 3:04 வரையிலான நேரம் சொல்லப்பட்டிருக்கு. தசரா அப்படின்னு சொல்லப்படுற விஜயதசமி பூஜை செய்வதற்கான நல்ல நேரமாக அக்டோபர் 24 மாலை 5:22 முதல் 6:59 வரையிலான நேரம் கணக்கிடப்பட்டிருக்கு. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.